வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரளா ஃபிஷ் கறி. வெளமீன் வச்சுட்டு எப்படி வந்து ஒரு டேஸ்டியான கேரளா ஃபிஷ் கறி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க செய்யலாம். கடாயில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கூட வந்து வெந்தயமும் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கணும். வெந்தயம் ஜீரகம் நல்லா ஆயில் பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இந்த நாலும் வந்துட்டு நல்லா வதக்கிக்கணும். இது வதங்கினதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துட்டு வரணும். இது கோல்டன் ப்ரௌன் கலர் வரப்போ தான் உங்களுக்கு அந்த மீன் குழம்பு நல்ல டேஸ்ட் வரும். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. கேரளா ஃபிஷ் கறிக்கும் நம்ம நார்மல் ஃபிஷ் கறிக்குள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இதில் கேரளா புளி அதாவது கொக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, கொடம்புளி இது வந்துட்டு கொஞ்சமாக எடுத்துட்டு தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். ஆக்சுவலி அந்த கொடம்புளி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம புளி மாதிரி கரைக்க முடியாது. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கூட வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த காஷ்மீரி மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரம் அவ்வளோக்கா கிடைக்காது, ஆனால் உங்களுக்கு தேவையான கலரும் அதோடய ஃப்ளேவரும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்ததாக மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா ஆயிலில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு பச்சை வாசனை வராமல் இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மசாலா எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதங்குதோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் கிரேவியோட கலர் வந்து கிடைக்கும். இப்போ மீன் கறிக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணியாச்சு. நாலு தக்காளி வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துருக்கோம், அதையும் வந்து இப்போது ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ மசாலா வந்து நல்லா பச்சை வாசனை இல்லாமல் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த தக்காளி போட்டு நல்லா குக் பண்ணணும். இதுதான் வந்து நான் ஏற்கனவே சொன்ன கொடம்புளி அதாவது கேரளா புளி அப்படிங்கிறது. இது வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்ச அந்த தண்ணியோடு சேர்த்திட்டு இந்த புளியை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதோடு சேர்ந்து உங்களோட கிரேவி வந்து இப்போ நல்லா கொதிக்க விடணும். இப்போ மீன் குழம்புக்கு தேவையான கிரேவி வந்து நல்லா கொதிச்சாச்சு. இதில் ஏற்கனவே நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிற வெளமீன் வந்துட்டு இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்டில் எந்த மீன் அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போ மீன் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம மெதுவாக கலக்கி விட போகிறோம். கரண்டி விட்டுட்டு ரொம்ப கலக்கினா வந்து மீன் பீஸ் எல்லாம் வந்து உடஞ்சிரும். மீன் குழம்பு அப்படின்னு சொல்கிறப்பவே வந்து உங்களுக்கு அப்போவே ரெடி பண்ணி சாப்பிட்றத விட நீங்கள் வந்து மீன் குழம்பு இன்றைக்கி ரெடி பண்ணி நாளைக்கு லஞ்சுக்கு சாப்பிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா உங்களுக்கு தேவையான புளி உப்பெல்லாம் வந்து அந்த மீனில் இறங்கி உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி கிரேவி எல்லா மீன் பகுதியிலும் படுற மாதிரி பண்ணிவிட்டு மெதுவாக வந்து கொதிக்க விடுறோம். அடுத்ததாக வந்து இதில் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணலாம், இல்லாட்டி தேங்காய் வந்து நல்லா மிருதுவான பேஸ்ட் ஆக்கிட்டு கூட இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு மெதுவாக வந்து இந்த மீன் குழம்பு வந்து கொதிக்க வைக்கணும். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு செக் பண்ணி போட்டுக்கோங்க. இன்னும் வந்து இந்த மீன் குழம்புக்கு சுவையை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறக்கு நம்ம இதில் மாங்காய் ஊறுகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் உங்கள் வீட்டில் பச்சை மாங்காய் இருந்தால் பச்சை மாங்காய் கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு தேவையான தாளிப்பு வந்துட்டு போட போகிறோம். தேங்காய் எண்ணெயில் வந்து கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விட்டுக்கணும். அடுத்ததாக
கருவேப்பிலையும் வரமிளகாய் நல்லா வந்துட்டு எண்ணெயில் பொரியிற அளவுக்கு தாளிக்கணும். அடுப்பு லோ ஃபயரில் வச்சுட்டு இப்போது கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு ஆயிலை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தாளிப்பை வந்து நீங்கள் ரெடியாக இருக்கிற மீன் குழம்புக்கு மேலே வந்துட்டு இப்போ போட்டுடலாம். ஸோ இது போடுறப்ப உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பைசஸ் வந்துட்டு சப்போஸ் காரம் பத்தலைன்னா நீங்கள் வந்து காரம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கருவேப்பிலை கடுகு இதெல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சு உங்களுக்கு மீன் குழம்பு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ கேரளா ஃபிஷ் கறி வந்து இப்போது ரெடி ஆயிடுச்சு. இந்த கேரளா ஃபிஷ் கறி உங்களுக்கு அப்பம் இடியப்பம் அதே மாதிரி நார்மலாக நம்மளுடைய ஒயிட் ரைஸ் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானில் ஆல் கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.